ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாட்டு தக்காளியில் எப்படி தக்காளி ஊறுகாய் பண்ணலான்றதை நம்ம பார்த்துடலாம். இந்த தக்காளி ஊறுகாய் சப்பாத்தி, இட்லி, தோசா, தயிர் சாதம், பிளெயின் சாதம் இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர்ப் சைட் டிஷ் ஆகும். இந்த தக்காளி ஊறுகாவை நீங்கள் பல நாட்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதனாலேயே மார்னிங் பிஸி ஸ்கெடியூலில் இருக்கக்கூடிய எல்லா விமனுக்குமே இது ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இட்லி தோசாவுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் லாங் ட்ராவல் போனீங்கன்னா கூட இதை ஒரு சைட் டிஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி ஊறுகாவை நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணால் சில மாதங்களுக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த தக்காளி ஊறுகாவை நம்ம அரை மணி நேரத்தில் கூட செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு கிலோ நாட்டு தக்காளி எடுத்துருக்கிறேன். இந்த நாட்டு தக்காளியில் இந்த மேலே அந்த கண் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம வெட்டி எடுத்துடணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வெட்டி எடுத்துட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீள வாக்கில் சாப் பண்ணி வச்சுக்கலாம் வெட்டி எடுத்து. இப்போ நம்ம ஒரு கடாயில் இந்த வெட்டி வச்ச தக்காளியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆல்ரெடி தக்காளியில் நீர்ப்பதம் இருக்கிறதுனால நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதில் வரக்கூடிய தண்ணியிலேயே அது அழகாக அது வெந்து வரும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, தக்காளியில் உள்ள தண்ணி வெளியில் வந்திருக்கு. இந்த தண்ணியிலே அது அழகாக வெந்து வரும். திரும்ப ஒரு தடவை கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட சாஃப்டாகி இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். ஆனாலும் தண்ணி பதம் இருக்குது. நமக்கு இந்த தக்காளியில் உள்ள இந்த தண்ணி இது எல்லாமே கொஞ்சம் வத்தி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சே இதை குக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் ஒரு தடவை மூடி போட்டு வேக விடுங்க. வேகிற சமயத்தில் நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் தனித்தனியாக ஒரு வாணலியில் போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். வெந்தயம் இப்போ நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம அந்த கடுகையும் வறுத்தெடுத்துக்கலாம். இந்த கடுகு நல்லா பொட்டியாச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துட்டு 2 வெந்தயம் கடுகு ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் குறப்பாக நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்துட்டு அதை தண்ணியில் ஊற போட்டலாம். அந்த புளி முங்குறது வர தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி நம்ம புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தக்காளி எப்படி இருக்குதுன்றதை பார்த்துடலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லாவே வத்தி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட வத்தணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் திக்கான உடனே இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த தண்ணியுமே கொஞ்சம் வத்தணும். அது வர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸ், இந்த மாதிரி திக்காக கன்சிஸ்டன்ஸ் வரது வர நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், வேறு எண்ணெய் எடுத்துக்கிட்டாலும் சரி தான். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 பொடி பொடியாக வெட்டின காஞ்ச மிளகாய், 1 10 பல் வெள்ளைப்பூடு நல்லா சின்ன சின்னதாக வெட்டினது இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கணும். இது வதங்கி வரும்போது நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு கூடவே 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூடவே 1/2 டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பு நல்ல லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இதை கிளறி விட்டுட்டு இதுக்கு கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெந்தய பொடி, அதையை சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் இருக்க வேண்டாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. 2-3 நிமிஷமாவது இந்த தக்காளி விழுது இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா அடுப்பில் இருக்கட்டும். உப்பு சேர்த்தாச்சு. இப்போது 1 டீஸ்பூன் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா புளிப்பாக இருக்கும். ஏன்னா நான் வந்து நாட்டு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கிறேன். நாட்டு தக்காளி யூஸ் பண்ணால் உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும். கூடவே புளியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலாக 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் அதில் தனியாக சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் புளியும் சேர்த்துருக்கிறதுனால புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்தேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட எம்மியான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயாச்சுங்க. இதை நல்லா ஆற விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு ட்ரை கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ நீங்கள் உடனே யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபியூ டேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வெளியே வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு மாதக்கணக்கில் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தி குக்கிங், ஹெல்தி ஈட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.